ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஒருத்தர் நாளில் ரெண்டு நாளில் மாற முடியும் நல்லவரா அப்படின்னா நாட்டில் வந்து கெட்டவங்களே இருக்க மாட்டாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து உண்மை அப்படின்னு ஏத்துக்க முடியல இன்னைக்கு நடந்த எபிசோட்ல ஒரு விஷயம் நல்லா புரியுது அதாவது ஆரிய வந்து எவ்வளோ நெகட்டிவா காட்ட விரும்புகிறாங்களோ அவ்வளோ நெகட்டிவாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலா பாலா வந்து அதாவது கெட்டவனாக இருந்து நல்லவனாக திருந்திட்டாரு அப்படிங்கிறத வந்து காட்டை திரும்ப 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 காட்டை வந்து மக்களுக்கு காட்ட நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு விஷயம் நல்லாவே புரியுது அதை பற்றி தான் இன்றைக்கு வீடியோவில் பேச போகிறோம் அதுக்குன்னு நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும் இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே பண்ணுற டாஸ்க்கு தான் திரும்ப திரும்ப வந்து பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டைட்டில் வின்னர் ஆகிட்டிங்கன்னா என்னென்ன சொல்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலா சேவ் பண்ணப்படுறாரு பாலா சேவ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆரி சேவ் பண்ணி சேவ் பண்ணப்போ அவர் எப்படி தரையில் தட்டி வந்து அவரோட என்ன சொல்றது அந்த என்ஜாய்மெண்ட்டை காமிச்சாரோ பாலா வந்து தரையில் தட்டி அழுக ஆரம்பிச்சிட்டாரு மோஸ்ட்லி பாலா இந்த வாரம் எலிமினேட் ஆகி வெளில போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாரோ என்னமோ அதனால அந்த அழுகை வந்து உண்மையா தான் தெரிஞ்சுது ஆனால் அவர் பண்ணுறது எல்லாமே ஆரி டூ பாயிண்ட் ஓ மாதிரி இருக்குது ஆரியை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து உண்மை அப்படின்னு என்னால் நிஜமாவே ஏற்றுக்க முடியாது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில போன உடனே என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து மசாஜ் சென்டருக்கு போவேன் அப்படின்னு இருந்தாங்க பாலா சொன்ன விஷயம் தான் வந்து அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து ஆரிக்கிட்ட நிறைய டைம் பேசியிருக்கிறேன் அவர் சொ விவசாயத்தை சொன்ன சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு அப்படின்னா வந்து ஏன் இவ்வளோ நாள் அதாவது ஆரினா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு எனக்கு தெரியல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னாரு பண்ணால் தான் இருக்கும் ஏன்னா குடிஞ்சு பிறக்கவே அவளுக்கு அவருக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறப்போ விவசாயம் போய் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் உண்மை அப்படின்னு தெரில பட் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து பக்கம் பாத்தீங்கன்னா சிவானி அண்ட் கேபி வந்து ஃபேமிலியோட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணும் வெக்கேஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆரிய ஒரு பக்கம் குழந்தையோட போயிட்டு என்னது டைம் ஸ்பெண்ட் பண்ணும் ஒய்ஃப் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க மறுபடியும் வந்துட்டு சாப்பாடு செஞ்சு போடணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ரியோ பார்த்தீங்கன்னா குழந்தை கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு வாரம் வந்து ஃபாரஸ்ட் வந்து போகணும் அப்படின்னா நான் கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷ் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சோம் அண்ட் ரியோவுக்கு வந்து ஒரு கான்வர்சேஷன் அதாவது ரியோ சேவ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சோமன் ரியோவுக்கு ஒரு கான்வெர்சேஷன் என்னன்னா நாங்கள்லாம் எல்லாம் யார் ஃபைனல்ஸ் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்களோ அவங்களுக்குலாம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் யாரையோ பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருந்தது வந்து நல்லாவே தெரிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு அஷ்டலட்சுமிங்களையும் உட்கார வச்சுட்டாங்க ஸோ இதில் வந்து ரெண்டு பேர் தான் இங்கே இருப்பாங்க ஒருத்தர் வந்து வெளியில் போவாங்க அப்படிங்கிற ஒரு நிலமையில வந்து தான் மூணு பேரையும் உட்கார வச்சாங்க ஸோ மூணு பேரோட ஃபேஸ்ல வந்து டென்ஷன் பார்க்க முடிஞ்சது ரம்யா ஃபேஸில் வந்து நிறையவே இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ரம்யா சேவ் பண்ணப்பட்டாங்க இன்னொரு விஷயம் நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா பாலா வந்து சேவ் பண்ணப்ப இவங்க போய் கங்கிராஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து மறைமுகமா வந்து ஆரியை வந்து கலாய்க்கிற மாதிரி தான் தெரியுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாலா சேவ் ஆகும் போது வந்து யாருக்குமே பெரிய அது எல்லாருமே வந்தாலும் ஆரி தான் முதல்ல எழுந்து வந்து அவரை ஹக் பண்ணாரு ஒரு உண்மையான ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது அவர்கிட்ட சோ நிஜமாவே வந்து ஆரி வந்து தான் நிற்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இவர் வந்து இத்தனை நாள் என்னதான் எவ்வளோ பெருசு அசிங்கமாக ஹர்ட் பண்ணாலும் கடைசியில் அவர் திருந்திட்டேன்னு சொல்லி இவர் நிஜமாகவே நம்புறாரு ஆனால் நம்மளால நம்ப முடியல அவர் வந்து காமிச்சது வந்து உண்மையான பாசம் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சது அதுக்கப்புறம் சிவானி வந்து எவிக்ட் ஆகிட்டு வெளில போகிறாங்க ஸோ சிவானி எவிக்ட் ஆகி வெளில போகும்போது வந்து ரம்யா அண்ட் பாலை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறது வந்து பார்க்க முடிஞ்சது ஈவன் சிவானியுமே வந்து அழுதுகிட்டே தான் இருந்தாங்க அவங்க சிரிச்சுட்டே இருந்தாலும் கண்ணில் தண்ணி வந்துட்டே தான் இருந்தது ஸோ எல்லாருமே ஃபீல் பண்ணி அவங்களுக்கு அந்த காயின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஸோ அவங்க வெளில போற மாதிரி போறது வந்து பார்க்க முடிஞ்சது சிவானிக்கான ஏவி போடப்பட்டுச்சு அதோட அவங்களோட ஃபன் மூமெண்ட் ஸ்வீட் மூமெண்ட்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க அழுந்தது அது எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க நான் கூட அவங்க அம்மா திட்டினது எங்கடா போடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் பட் அதெல்லாம் போடல அவங்க அம்மா ஸ்வீட்டாக பேசினது பாசமா பேசுனது மட்டும்தான் போட்டுட்டு இருந்தாங்க பட் அவங்க அம்மா சொன்ன மாதிரி அதாவது ஆரி சொன்ன மாதிரி அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்ட சொன்னார் இங்கே வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் காமிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சிவானி எவிக்ட் ஆகும்போது சொல்லிட்டு இருந்தாங்க நிஜமாவே ஒரு சிங்கப்பண்ண தான் வெளியே வந்தாங்க அவங்க அம்மா வந்து பெருமை பெருமைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் எப்படியும் சிவானி வந்தால் வெளியே வந்து வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து போடுவாங்கல்ல அப்போ தெரிஞ்சிடும் அவங்க வந்து அம்மா பொண்ணு அந்த ஒரு பாண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவானி எல்லாரும் மீட் பண்ணி எல்லாருக்கும் வந்து விஷஸ் விஷயம் சொல்லிட்டு வந்து அவங்க கிளம்பிட்டாங்க சிவானி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கான்வர்சேஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா பாலா அண்ட் ஆரி உட்காந்துட்டு இருந்தாரு ஆரி சொல்லிட்டு இருந்தாரு நான் வந்து அவங்க நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சுட்டு டூ ஹண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டு உங்களோட எஃபெக்ட் வந்து காட்டுங்க அப்பதான் உங்க அம்மாவுக்கு பெருமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் ஆனா அவங்க வந்து இது தௌசண்ட் பர்சன்ட் கொடுத்துட்டு தான் வெளில போயிருக்கிறாங்க ஒரு தான் வெளில போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆரி சொல்லிட்டு இருந்தாரு அப்போ வந்து ரம்யா முகத்தை அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும் அவங்க அதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல இன்னொரு பக்கம் பாலா சொல்லிட்டு இருந்தார் அவங்க எதுவுமே பணம் முன்னே மாதிரி போயிருந்தாலும் பரவாயில்ல இப்போ வந்து இவ்வளோலாம் பண்ணிட்டு வெளியே போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபீல் பண்ணி சொன்ன மாதிரி தெரிஞ்சது பட் பாலா உண்மையிலேயே ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் சிவானி வெளில போனதுக்கு பட் இதில் மோட்டிவேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவானியை முழுக்க முழுக்க ஆரி அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் அங்கே போய் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களோட எஃபர்ட் வந்து வெளியில் அவ்வளோ தெரிஞ்சுது பட் யாருமே அது ஒத்துக்கல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி காலர் ஆஃப் த வீக் வந்து ஆரிக்கு வந்தாங்க ஏன்னா மறுபடியும் மறுபடியும் ஆரியை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியுது அவர் வந்து கேட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் மற்றவங்கள குற சொல்லியே விளையாடுறீங்க அந்த நீங்கள் மற்றவங்கள குற சொல்லி விளையாடுறது நீங்கள் எப்பயாச்சும் அந்த என்ன சொல்கிறது அந்த குறை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு யோசிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு நான் கூட பயந்துட்டேன் அவர் என்ன சொல்லுவாரோ அப்படின்ட்டு பட் அவர் வந்து ஸ்மார்ட்டாக பதில் சொன்னார் நான் நான் வந்து ஆப்போசிட்ல இருந்து தான் எனக்கு அவங்களோட குறை தான் தெரியும் அதனால நான் சொல்றேன் என்னோட குறை வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க சொன்னாங்கன்னா அது கரெக்டா இருந்ததுன்னா நான் இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன் இல்லைன்னா திருத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்மார்ட்டா ஒரு பதில் சொன்னாரு ஆரி ஒரு விஷயம் திரும்ப திரும்ப கவனிச்சிங்கன்னா அதாவது பாலா வந்து நல்லவ நல்லவ அதாவது இந்த பாலா வேர்சஸ் ஆரிய வந்து தான் ஃபைனலுக்கு எடுத்துட்டு போவோம் அப்படிங்கறது வந்து நமக்கு அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க அதுல வந்து பாலா தான் பெஸ்ட் அதாவது ரொம்ப கெட்டவனா இருந்து ரொம்ப நல்லவனா மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து காமிச்சுட்டு வந்து நீங்க யாருக்கு ஆசைப்படுறீங்க யார் வந்து ஃபைனல்ஸ் போய் வின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அஃபிஷியல் சைட்டில் போய் ஓட் பண்ணுங்க தான் வந்து நீங்க நினைக்கிறவங்க வந்து நிஜமாகவே வின் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காலர் ஆஃப் தி வீக் வந்து கமல்ஹாசன் கிட்ட பேசிட்டு இருந்தாரு பொங்கல் வாழ்த்துலாம் சொல்லிட்டு அந்த என்னதான் விருமாண்டி படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு அந்த ஜல்லிக்கட்டு அதெல்லாம் ஸோ படத்துல பத்தி பேசிட்டு இருந்தது சந்தோஷமான விஷயம் தான் ஆனால் ஆரி வந்து களத்தில் இறங்கி வேலை வேலை பார்த்து அவ்வளோ அடி வாங்குறதெல்லாம் நம்மளால எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல பட் எனக்கு ஞாபகம் இருக்குது அதை பற்றி ஒரு சின்ன இடத்துலயாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து ஏன் அதை வந்து மென்ஷன் பண்ணால் தவறிட்டாங்க ஆறி செஞ்ச விஷயம் நிறையவே இருக்குது ஜல்லிக்கட்டை பற்றி அதை வந்து இந்த இடத்துல சொல்லியிருந்தால் அவருக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத என்னோடய தனிப்பட்ட கருத்து இதை வந்து யாரையும் ஹார்ட் பண்ணுறதுக்காக இல்லை ஸோ வந்து இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி எபிசோடில் பற்றி நீங்கள் என்னென்ன யோசிக்கிறீங்கன்னு கண்டிப்பாக என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிஜமாக வந்து மிட் ஆஃப் த வீக் எலிமினேஷன் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் இருக்கிற மாதிரி தெரியல கமல் வந்து சொல்லிட்டு போனார் நான் மிட் ஆஃப் த வீக் வரமாட்டேன் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறத வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படியே நெக்ஸ்ட் சாட்டர்டே தான் வருவார் மோஸ்ட்லி இல்லை சாட்டர்டே வந்து ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் எலிமினேட் பண்ணி அஞ்சு பேர் இல்லை நாலு பேர் ஃபைனல்ஸ் கூப்பிட்டு போவாங்க அன்றைக்கி ஒருத்தரை வந்து வின்னராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே எனக்கு கமல் சார் மிட் ஆஃப் த வீக் வர அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ இதுக்கு தான் இன்னைக்கு சாரி இதுதான் இன்னைக்கான எபிசோட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஆண்டில் தென் டேக் கேர் ப பாய்